எல்லாருக்கும் வணக்கம். யூஆர் வாட்சிங் ஜி ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்கள் விஜய் கமலன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மதர் போர்டுங்க, இந்த மதர் போர்டு வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஐசி நியர்பையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் காமிக்குது. நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ட்ராக்ல என்ன ஷார்ட் அப்படிங்கிறத என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சிம்பிள் ஹிண்ட்டு ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தியரி. இந்த தியரியை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ராக்டிக்கல் வீடியோவை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தியரியை பார்க்குறோமோ அதோட ப்ராக்டிக்கல் வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்போம். ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 2nd நீங்கள் வந்து புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பேட்ச்சில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சுச்சுவேஷன் வர முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படிங்கும் போது செப்டம்பர் 2nd ஆல்ரெடி நம்ம புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்து இந்த ஃபுல் ஷாட் ஆஃப் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஐசி சுற்றி நான் செக் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம பண்ணுறது, எனக்கு சர்க்கியூட் சரியாக புரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிசி பவர் சப்ளையில் ஓகேங்களா, நீங்கள் வந்து 4.2 volt ப்ளஸ் 2 ஆம்பியர் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது, நம்ம இதை வந்து நம்மளோட மொபைலில் அதாவது இந்த மதர் போர்டு அப்படிங்கிற அந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியர் கன்சப்ஷன் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆம்பியரே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபுல் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இல்லைங்க, எங்கள் பார்ஷியலாக அதாவது சம் வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் 200 milliamps ஓகேங்களா, 500 milliamps இல்லை 1000 milliamps இந்த மாதிரி கன்சியூம் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் ஷார்ட் ஏதாவது எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபுல் ஷாட் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஆஃப் ஷாட் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபுல் ஷாட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத மல்டிமீட்டர் மூலமா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டயோட் மோட்ல செட் பண்ணிக்கோங்க. டயோட் மோட்ல செட் பண்ணோன்னா உங்களுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, இப்போ மல்டிமீட்டரோட ரெட் எடுத்து வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிருங்க, பிளாக் எடுத்துட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஃபுல் ஷாட் இருக்க போர்டில் உங்களோட பேட்டரி கணக்கில் நீங்கள் வைங்க. ஓகேங்களா, உங்களோட பேட்டரி கணக்கில் இந்த இடத்துல வைக்கிறீங்க, உங்களுக்கு வேல்யூ வந்து 000 காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வேல்யூ 00 ஏன் வருது அப்படிங்கிறத முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியாமல் போயிட போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேட்டரி கனெக்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த விபிஹெச் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஏங்க இந்த விபிஹெச் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபுல் ஷாட் அப்படிங்கும் போதே உங்கள் மைண்டில் வந்து இந்த வி பேட்டையும் விபிஹெச் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ரெண்டு செக்ஷன்ஸ்லாம் நமக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ரெண்டு செக்ஷன்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் வந்து வி பேட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச்சில் நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு காயில் ஒரு கெப்பாசிட்டி ஏதாவது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களோட மல்டிமீட்டரோட பிளாக் ப்ரோபை வந்து நீங்கள் வைக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட் காமிக்குதா, 00 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டெப் எதுக்குங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் ஷாட் வந்து விபேட் செக்ஷனில் இருக்கா விபி செக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத மல்டிமீட்டர் மூலியமாகவே நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் மல்டிமீட்டர் இந்த இடத்துல வைக்கும் போது இல்லைங்க எனக்கு சம் வேல்யூ வருது அப்படின்னா உங்களுக்கு விபேட்லேருந்து அதாவது இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து சப்பவரைஸுக்கு இன்புட் ஆகிற எந்த ஒரு லைனில் உங்களுக்கு ஷார்ட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மல்டிமீட்டர் மூலியமாகவே தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட அவுட்புட்டில் அப்படியே நீங்கள் ரீடிங் செக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 00 வருது அப்படின்னா உங்களோட ஷார்ட் வந்து விபிஹெச் பவரில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இதே இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேசஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் வந்து விபேட்டில் 000 இருக்குது, பட் ஆனால் விபிஹெச்சில் எனக்கு எந்த ஒரு ஷார்ட்டுமே இல்லை. அது பாருங்க வேல்யூ காமிக்குது, அதை தான் இந்த இடத்துல காமிக்கிறேன். பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற கேசஸில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு விபேட்டில் தான் ஷார்ட் இருக்குது, எனக்கு இந்த லைனில் வந்து ஷார்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ஐசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்பனன்ஸ், அந்த ஐசிக்கு கொடுக்க இன்புட் ஆகக்கூடிய காம்பனன்ஸ், அதாவது 2 கெப்பாசிட்டருக்கா 3 கெப்பாசிட்டருக்கா டயோட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் எது ஹீட் ஆகுதோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து விபேட் ஷார்ட்டாக விபேட் ஷார்ட்டாக அப்படிங்கிறத பிரிக்கிறோம். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் ஐசி, அந்த பவர் ஐசி சுற்றி இருக்க கெப்பாசிட்டர்ஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு
பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் செக் பண்ணும்போது எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் நீங்கள் பசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பசர் அடிச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுமே எனக்கு ஷார்ட் ரிமூவ் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஓகேங்களா, இங்கே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு இந்த கெப்பாசிட்டியில் எனக்கு ஷார்ட் காமிக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இது என்ன லைனுன்னு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து என்ன லைன், இப்போ இது வந்து விபிஎஸ் லைனா அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது லைனா இல்லை எஸ்எம்பிஎஸ் லைனா எல்டிஎஸ் லைனா அதில் இருக்க கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ஒரே கெப்பாசிட்டி ஷார்ட் காமிக்குது அப்படின்னா விபிஎஸ் லைனில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் தான் வந்து பவர் ஏசி நியர்பையில் நிறையவே இருக்கும். அது ஷார்ட் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு விபிஎஸ் ஷார்ட் தான். அது வந்து இந்த செக்ஷன்ஸில் ஷார்ட் மட்டும் இல்லைங்க, இந்த செக்ஷன்ஸ்க்கும் இந்த லைன்ஸ் எல்லாம் போகுது. இதில் எங்கேயாவது ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிட்டு இருந்தாலும் பவர் ஏசியில் இருக்க அத்தனை கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு ஷார்ட் தான் காமிக்கும். ஸோ அந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்எம்பிஎஸ்க்கு காயில் போட்டு கெப்பாசிட்டி போடுவாங்க, எல்டிஎஸ்க்கும் கெப்பாசிட்டி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்டிகுலராக ஷார்ட்னு பார்க்கக்கூடிய லைன் எந்த லைன், அதாவது விபேட் லைனா விபிஹெச் லைனா அல்லது எஸ்எம்பிஎஸ் லைனா எல்டிஎஸ் லைனா, இந்த எந்த ட்ராக்ல இருக்க கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகுறதுங்கிறது தான் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபுல் ஷார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக விபேட் அல்லது விபிஹெச் வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம தியரியாக பார்த்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ தியரியில் நான் சொன்ன மாதிரி நம்மளோட பேட்டரி கனெக்டர்லேருந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் வந்து டயர் மூலம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ரெட் ப்ராப்ளம் பிளாக் ப்ராப்ளம் கனெக்ட் பண்ணி ஒன்ஸ் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நான் ரெட்டை வந்து க்ரௌண்ட் பண்ணிவிட்டு பிளாக் மூலிமா நான் வந்து பேட்டரி கனெக்டில் வந்து ரீடிங் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரீடிங் வந்து 000 வந்து பாருங்கள், இது வந்து கிரவுண்டு. ஸோ ரெண்டு சைடுமே பாருங்கள் ஒரே வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஷார்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் பவர், அதாவது சார்ஜிங் ஐசி, அதில் வந்து பார்த்திங்கன்னா விபேட் இன்புட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நான் வந்து விபிஹெச் அவுட்புட் ஆகிற இடத்துல வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்துட்டு நான் கரெக்டாக விபிஹெச் செக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் விபிஹெச்சில் எந்த ஒரு ஷார்ட்டுமே காமிக்கல, எனக்கு ரீடிங் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ விபிஹெச் 4.2 வோல்ட்டோட கெப்பாசிட்டர்ஸ், ஓகே, இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டியில் வைக்க முடியல. இதே நான் விபேட்டோட கெப்பாசிட்டியில் வைக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது விபேட் அங்கேருந்து இந்த கெப்பாசிட்டி மூலிமா இந்த ஐசிக்கு இன்புட் ஆகுது விபேட். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. இன்புட்டில் ஷார்ட் இருக்குது, அவுட்புட்டில் ஷார்ட் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, விபேட்டோட இன்புட், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு வந்து ஷார்ட் ஆகிட்டுருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விபிஎஸ்சில் நமக்கு எந்த ஒரு ஷார்ட்டுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொசின் பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது மூலிமா இப்போ நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னா விபேட்டில் நமக்கு ஷார்ட் இருக்குது பட் விபிஹெச்சில் ஷார்ட் இல்லை. அதனால் விபேட் இருக்க அந்த ட்ராக்ஸை மட்டும் நம்ம ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம ஆம்பியர் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த லைன் வந்து எந்த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் டயோடு வந்து ஷார்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா டிசி மீட்டரில் ஆம்பியர் வேல்யூ வந்து நான் அதிகமாக வச்சுக்கிறேன். ஸோ வச்சோன்னே எனக்கு பாருங்கள் ஷார்ட் காமிக்குது. ஸோ ஷார்ட் காமிச்ச உடனே நான் பின்னாடி இங்கே திருப்பி பார்க்குறேன் எங்கேயாவது ஹீட் ஆயிருக்கேன்னு பாருங்கள். இன்புட் கெப்பாசிட்டி ஹீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சேம் வேல்யூ உள்ள நம்ம கெப்பாசிட்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இன்புட்டில் வந்து கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருந்துச்சு, நம்ம எடுத்துட்டோம், எல்லாமே ஓகே. இப்போ நமக்கு வேல்யூ வரணும் இல்லையா, ஸோ ஷார்ட் காமிக்கூடாது. அதனால் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் செக் பண்ணுறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வேல்யூ காமிக்குதான். ஸோ வேல்யூ பாருங்கள் நார்மலாக காமிக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு தியரியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோஸை நிறைய ஷாப்பர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அது மூலிமா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட இந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணலாம். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கோபிநாத். தேங்க்யூ.